ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி நம்ம செய்ய போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், 5 நிமிஷத்தில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்மூதி செய்ய தேவையான பொருட்கள்ல என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 5-6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாமில் வந்து விட்டமின் இ நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக ஒரு 5-6 சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் கேஷ்யூ நட் எடுத்துருக்கேன். இந்த கேஷ்யூ நட்டில் வந்து குட் ஃபேட் இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. மார்னிங் ஒரு வேளை வந்து இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கும்போது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்மூதிக்கு நேச்சுரலான ஸ்வீட்னஸ் இந்த டேட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். வேறு எதுவுமே இனிப்புக்கு சுகரோ தேனோ எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். டேட்ஸ் சேர்த்துறதுனால அயன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். டேட்ஸில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் வந்து நம்மளை மலச்சிக்கல் இல்லாமல் வயிறையும் க்ளீன் பண்ணி தர்றதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து இதிலேருந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் ஸ்மூதியில். ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட் வந்து இந்த சியாசிட்ஸில் இருக்குது. ரெகுலராக 1 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு சாலட்ஸில் போட்டுக்கலாம், இல்லை சாம்பார்லேயோ மத்தியான ரைஸில் கூட நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் சியா சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சியா சீட்ஸ் வந்து இப்படி குட்டி குட்டியாக இருக்கும். ஒரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹேஷ் கலரில் இருக்கும், ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆர்கானிக் சியா சீட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப நல்லது. இதுலேயுமே சியா சீட்ஸ்லேயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் நிறைய நிறைஞ்சிருக்கு. இதுவும் ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதையும் ரெகுலராக 1 ஸ்பூன் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 3வதாக வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் நம்மக்கிட்ட எந்த வாழைப்பழம் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்வீட்னஸ் நல்லாவே இனிப்பாக இருக்கும், அதனால் ஸ்மூதிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 3 பேருக்கு அளவாக இன்றைக்கி நான் செய்ய போகிறேன், அதனால் 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று வச்சுருக்கேன், அதில் இந்த பொருள் எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை போடுறேன். பிச்சு பிச்சு கட் பண்ணி நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. வாழைப்பழம் எல்லாத்தையும் நான் போட்டேன். அப்புறம் டேட்ஸ் எல்லாத்தையும் கொட்டை எடுத்துகிட்டு டேட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். டேட்ஸ் நிறைய போடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் இதில் நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். அது இல்லாமல் அயன் வந்து இதில் நம்மளுக்கு கிடச்சிரும். ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக டேட்ஸ் எடுத்துக்கிட்டாலே அது. லேடிஸ் வந்து கண்டிப்பாக 1 நாளைக்கு 2-3 டேட்ஸாவது எடுக்கிற மாதிரி ரெகுலராக பார்த்துக்கோங்க. நான் டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். நீங்கள் ஊற வச்சும் போட்டுக்கலாம், இல்லை எப்படியும் போட்டாலும் அரைஞ்சிரும். இது வந்து ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இதில் இருக்கிற குட் ஃபேட் வந்து காலையில் ஒரு வேளை நம்ம உணவாக எடுக்கும்போது ரொம்ப நல்லது. இதையும் போட்டுடுறேன். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். வால்நட் போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். இது வேணால் நம்ம எது நம்மக்கிட்ட இருக்கோ அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ளாக்ஸீட் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். 3 பேருக்குங்கிறதுனால 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து சியா சீட்ஸ் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நம்ம 1 டீஸ்பூன் போட போகிறோம். ஃபுல்லாக நிறச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதுன்னா இன்னும் கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சில்லாக திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பனானாவை வந்து ஃப்ரோசன் பனானாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது அது வந்து நல்லா கட்டியாக ஃப்ரீஸ் ஆயிரும்.
அப்புறம் எடுத்து நம்ம செய்யும்போது நல்லா திக்காக கன்சன்ட்ரேஷனில் கிடைக்கும். ஆனால் சில்னஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் லிக்யூடாக பண்ண போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்மூதி நல்லா அரைஞ்சிருச்சு. சர்விங் கிளாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சர்விங் கிளாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கன்சன்ட்ரன்சியில் நான் அரைச்சிருக்கேன். இன்னும் திக்காக வேணும் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒத்திக்காக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அந்த பாதாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக மேலாப்பில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும் போது க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் எடுத்து போட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம நிமிஷம் கூட ஆகாது. 5 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடுறோம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதியோட நான் ஒரு ஸ்மூதியோட ஒரு மாம்பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சேம் டைம் தேவையான சத்துக்கள் எல்லாமே இதிலிருந்து கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.